Hi guys, welcome back to MotoWagon. நம்ம MotoWagon reviewsல sub 4 meter sedan ஆகட்டும் MPV ஆகட்டும் SUV ஆகட்டும் அந்த reviewsல எல்லாமே அந்த செக்மெண்டோட ஆரிஜின் அதோட டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லிருந்தோம். நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய sub 4 meter sedans எல்லாமே மேக்ஸிமம் ரிவ்யூ பண்ணிட்டோம் டிசைர் போக. இன்னைக்கு நம்ம டிசைர் தான் ரிவ்யூ பண்ண போறோம். டிசைர் வந்து இந்தியாவிலே ரொம்ப பாப்புலரான ஒரு காம்பாக்ட் செதான். 2017ல தேர்ட் ஜென்ரேஷன் வந்தபோது அந்த ஸ்விஃப்ட் நேமை மாற்றிட்டு டிசைர்னு உள்ள நேம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அந்த ப்ராடக்ட்டுக்குரிய தனி ஐடென்டிட்டி கொடுக்குறதுக்கு. இந்தியாவில் வந்து இந்த சப் ஃபோர் மீட்டர் செதான்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபியர்ஸான ஒரு செக்மெண்ட் ப்ளஸ் பயங்கர காம்படிஷன். அதில் நம்ம டிசைருக்கு வந்து 60% மார்க்கெட் ஷேர் இருக்குது. அது இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா அமேஸ் கூட, ஆரா கூட, ஆஸ்பயர் கூட, டிகார் கூட இது கம்பீட் பண்ணுது. இந்த செக்மெண்ட்டில் ஏன் இது வந்து 60% ஷேர் வச்சுருக்கு, ஏன் இது பெஸ்ட் செல்லராக இருக்குன்னு உள்ளது தான் நம்ம இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து டிசைரோட எவல்யூஷன் சொல்லி ஒரு தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதில் வந்து அந்த ஸ்விஃப்ட் டிசைர் எப்படி வந்து இந்தியாவில் பாப்புலர் ஆச்சு அந்த 3 ஜென்ரேஷன்ஸை கரெக்டாக கவர் பண்ணியிருந்தோம். அதனால் இந்த இன்ட்ரொடக்ஷனை டீட்டெயிலாக கொண்டு போகாமல் ரொம்ப ப்ரீஃபாக சொல்கிறோம். டிசைர் வந்து 2008ல் ஒரு காம்பாக்ட் செதானாக லான்ச் ஆச்சு. லான்ச் ஆன போது வந்து அது ஒரு சப் 4 மீட்டர் செதான் கிடையாது, 4.1 மீட்டருக்கு மேலே இருந்தது. அப்புறம் வந்து 2012ல் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் வந்தது. அந்த செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து 1.2 லிட்டர் K12 என்ஜின் ப்ளஸ் அந்த 1.3 லிட்டர் டீசல் என்ஜினோட இது பாப்புலர் ஆயிருந்து 2015ல் அதோட ஃபேஸ் லிஃப்ட் கொண்டு வந்திருந்தாங்க. மாருதி வந்து தேர்ட் ஜென்ரேஷன் டிசைரை வந்து 2017ல் லான்ச் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது வந்து இப்போ இந்த மார்ச் 2020 லான்ச் ஆன அந்த தேர்ட் ஜென்ரேஷன் டிசைரோட ஃபேஸ் லிஃப்டட் மாடல். இதோட பிளாட்ஃபார்ம் பார்த்தோம்னா 5th generation ஹார்டெக் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம். இதோட பில்டு வந்து ஹை டென்சைல் ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க. இதோட என்ஜின் லேஅவுட் வந்து டிரான்ஸ்வர்ஸில் ஃப்ரண்ட் மூவிங்கில் இருக்கும். இதோட கர்ப் வெயிட் வந்து 880 கிலோவிலிருந்து 915 கிலோ வரைக்கும் இருக்கும். இதோட வேரியன்ஸ் வந்து LXI, VXI, ZXI, ZXI ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற வந்து ZXI ப்ளஸ் AMT வேரியன். இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து LXIக்கு வந்து 588,000 ரூபாயிலிருந்து டாப் அண்ட் வேரியண்டான ZXI ப்ளஸ் AGSக்கு வந்து 880,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். நம்ம MotoWagon ஃபேமிலிக்கு MotoWagonோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயம்னு நினைக்கிறோம். ப்ளஸ் வந்து இன்றைக்கி வந்து நம்மளோட வெப்சைட்டையும் நம்மளோட ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் நம்மளோட டெலிகிராமை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். நீங்கள் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.motowagon.in ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் இந்தியன் ஆட்டோ இண்டஸ்ட்ரி நடக்கூடிய எல்லா அப்டேட்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நம்ம ட்விட்டரில் வந்து MotoWagon360 ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ப்ளஸ் வந்து நம்ம MotoWagonக்கு ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம இந்த டிசைரோட எக்ஸ்டீரியர் பற்றி பார்த்துக்கலாம். ஓவராலாக டிசைர் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு க்ளீனான ஸ்டைலிங் கொடுத்துருக்கு. எங்கேயுமே ஒரு ஷார்ப் எட்ஜஸ்ஸே இல்லை, ஒரு கர்வியான ஒரு டிசைன், ஒரு ஃப்ளாட்டான ஒரு கிளாம்ஷல் போனட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த விண்ட்ஷீல்டு வைப்பர்ஸ் எல்லாம் நீட்லி டக்டவுன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரெண்டோட ஒரு ப்ராமினண்ட்டாக தெரிகிறது இந்த ஹெட்லைட்டு தான். நம்ம லாங்கில் பார்க்கும்போது ரெண்டு கண் இருந்த ஃபீலிங்கில் தான் இருக்குது. இந்த ஹெட்லைட்டில் வந்து LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, பிளிங்கர்ஸ் வருது, இதுக்கு மேலே ஒரு ஐலாஷ் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து ஒரு ப்ராமினண்டான DRL கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேஸ் லிஃப்டில் சேஞ்சாக இருக்கிறது இந்த பெரிய கிரில் தான். இந்த கிரில் வந்து ஆக்சுவலி ஒரு ஆடி லைக்கில் ஒரு வைடான ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதில் ரெண்டு ஹாரிசாண்டல் ஸ்லாட்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட்டை நீட்டாக அதில் டக் பண்ணியிருக்காங்க. சுசுகி லோகோ. இதோட ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் இந்த லைசன்ஸ் பிளேட் வந்து இந்த இடத்துல இருந்தது. நிறைய பேருக்கு வந்து அது பிரேக் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இது நீட்டாக வச்சுருக்காங்க. ப்ளஸ் ஒரு ரவுண்டு ஃபோக்லாம்பை சுற்றி ஒரு சின் மாதிரி ஒரு க்ரோம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு லுக்கை வந்து கொடுக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் டிசைர் வந்து இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் இன்னும் இம்போசிங்காக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த டிசைரோட சைடு பார்த்துக்கலாம். சைடு நம்ம பார்க்கும்போது ஒரு வெல் ப்ரொபோஷனேட்டான ஒரு காம்பாக்ட் செதான் இருக்குது. ஒரு பூட் இன்டகிரேஷன் வந்து சீம்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். இதோட வீல் பேஸ் பார்த்தோம்னா 2450 மில்லிமீட்டரில் இருக்கும். அது அந்த வீல் பேஸோட அட்வான்டேஜ் வந்து நமக்கு ரியர் சீட்டில் வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து சைடு ஓவராலாக பார்க்கும்போது பேனல் கேப்ஸ் எல்லாமே நல்ல ப்ராமினண்ட்டாக இருக்குது. ஷட் லைன்ஸும் ப்ராமினண்ட்டாக இருக்குது. ஒரு மாருதி ப்ராடக்ட்டில் வந்து குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். ப்ளஸ் வந்து பாடி கலர்டு ORVM, அதில் இன்டகிரேட்டட் பிளிங்கர்ஸ், பொதுவாக ஏ பில்லரில் வந்து பிளாக், அந்த கிளாசி பிளாக் இல்லைன்னா மேட் பிளாக் கொடுத்துருப்பாங்க. இது அது இல்லை. ப்ளஸ் வந்து பி பில்லரில் கொடுத்துருக்காங்க.
டோருக்கு கீழே கொடுத்துருக்கிற இந்த க்ரோம் லைனிங்கும் டாப் கிளாஸாக இருக்குதுன்னு சொல்லலாம். ப்ளஸ் இந்த சைடில் எங்கேயுமே வந்து கட்ஸ் அண்ட் கிரீசஸ் எதுவுமே இல்லை. ப்ளஸ் வந்து கீழே வந்து ஆக்சுவலி வந்து இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட், ஆனால் அது வந்து அந்த ஆஸ்தெடிக் வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணுது. சைடு வந்து ஒரு க்ளீனான டிசைன் நம்ம சொல்லலாம். டயர்ஸ் அண்ட் வீல்ஸ் பற்றி பார்ப்போம். எல்எக்ஸ்ஏ அண்ட் விஎக்ஸ்ஏ வேரியண்ட்டில் வந்து 165 செக்மெண்ட் 80 ப்ரொஃபைல் R14 டயர்ஸ் வருது. அது ஸ்டீல் வீல்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இசட்எக்ஸ்ஐயில் வந்து 185 செக்ஷன் 65 R15 அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் மாடலில் இருக்கக்கூடிய இசட்எக்ஸ்ஐ ப்ளஸில் வந்து 185 65 R15 ப்ரெசிஷன் கட் டியூ டோன் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூஃப் பற்றி பார்த்துக்கலாம். ரூஃபில் வந்து இன்டர்மீடியட்டாக ரிப்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா சைடில் வந்து ரெண்டு ரிப் காண்டர்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து ரூஃபோட ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ப்ளஸ் ஒரு ஸ்டபி ஆண்டனா, இதில் வந்து ஒரு ஷார்க் பின் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளஸ் டீஃபாகர் லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரியரை நம்ம ஓவராலாக பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் கார்லேயே வந்து ஷார்ப்பான கார்னர்ஸ் பார்க்குறது ரியரில் தான். இதில் ஒரு லிப் ஸ்பாய்லர் மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு பெரிய ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப் வந்து ரியர் காம்பினேஷன் லைட்ஸை வந்து அந்த டெய்ல் லேம்ப்ஸை வந்து கனெக்ட் பண்ணுது. டெய்ல் லேம்ப்ஸ் வந்து நல்ல நைட்டு பார்க்கும்போது நல்லா தெரியக்கூடிய ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் இதில் வருது. ப்ளஸ் வந்து பிளிங்கர் ரிவர்ஸ் லைட் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு ஆஃப்டர் மார்க்கெட். ப்ளஸ் பம்பர் பார்த்தோம்னாலும் கொஞ்சம் அதில் கார்னர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பம்பர். ப்ளஸ் வந்து ஒரு ஹாரிசாண்டலான ரெண்டு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்கு, நல்ல டச். ப்ளஸ் வந்து ரியர் பார்க்கிங் சென்சர் நீட்டாக டக் பண்ணியிருக்காங்க. கேமரா அங்கே கொடுத்துருக்காங்க. பூட்டை பார்ப்போம். பூட் வந்து ஆக்சுவலி வந்து கீ ஃபாப் கையில் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம பட்டன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சுவிட்ச் வந்து ஒர்க் ஆகும். 378 லிட்டர் பூட். ஒரு லோடிங் லிப் கொஞ்சம் ஹை தான், அப்பர்ச்சரும் மீடியம் சைஸ்டு தான், ஆனால் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஒரு சப் 4 மீட்டர் செதானுக்கு தேவையான ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு பூட். நம்ம இந்த டிசைர்களில் உட்காந்தாலே ஒரு பிளாக் பீஜ் வந்து நம்ம வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஹார்ட் பிளாக்ஸி கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பார்த்திங்கன்னா நல்ல டீசெண்டாகவே இருக்குது. ஸோ எங்களுக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாக்ஸ் உட்டன் ஒரு ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ளசண்ட்டாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷும் பார்த்திங்கன்னா நல்ல டீசெண்டாகவே இருக்குது. இந்த பேனல் கேப்ஸ் அப்படி தான் நல்ல ஈவனாகவே இருக்குது. இந்த க்ளோ பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாகவே இருக்குது. இந்த சென்டர் கன்சோல் பார்த்திங்கன்னா இந்த ஏசி வென்ஸில் ஒரு ட்ரப்டாடல் டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரப்டாடல் டிசைன் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் ஷேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல எலிகெண்ட்டாகவே இருக்குது. அப்புறம் இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 7 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஜஸ்ட் கீழே வந்து கம்ப்ளீட் ஏசி கண்ட்ரோல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏசி கண்ட்ரோல்ஸ் அந்த ஃபாண்ட்டு டிஸ்பிளேலாம் பார்த்திங்கன்னா நல்ல ரீடபிலிட்டியாகவும் நல்ல சிம்பிளாகவும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த கம்ப்ளீட் சென்டர் கன்சோல் வந்து ஆக்சசபிளுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்குது. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சார்ஜிங் ஸ்லாட், இன்னும் வந்து யூஎஸ்பியும் ஆக்சிபிள் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அப்படி தான் ஈஸி கன்வீனியன்ட்டாகவே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் ஒரு பிளேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கியர் ஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டிஸாகவும் நல்ல சங்கியாகவும் இருக்குது. ஸோ இது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ இந்த கியர் ஸ்டிக்கு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பிரஷ்டி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. டோட்டலாகவே இந்த கம்ப்ளீட் இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்கு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு உடன் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ளசண்ட்டாகவே இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் ஸ்மார்ட் பிளே ஸ்டுடியோ சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் ஆப்பிள் கார்மே இதில் சப்போர்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து வாய்ஸ் கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்புறம் இதில் வந்து கால் அசிஸ்டன்ட் இருக்குது, அதாவது ப்ளூடூத் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நேவிகேஷன் இருக்குது. அது எப்படின்னா மொபைலில் வந்து நம்ம ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அது வந்து கம்ப்ளீட் நேவிகேஷன் மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து எகைன் இந்த ஸ்மார்ட் பிளே யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த கம்ப்ளீட் இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் வந்து நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் டோட்டலாகவே 4 ஸ்பீக்கர்ஸ் 2 ட்விட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. இந்த டேட்டா விசிபிலிட்டியும் பர்ஃபெக்டாகவே இருக்குது. அப்புறம் டச் சென்சிட்டிவ் நல்லாவே தான் இருக்குது. இந்த ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கி ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாட் பாட்டம் டைப் கம்ப்ளீட் ரதர் ஆப்ட் தான் இது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாக்ஸ் சூட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் தருது. அப்புறம் இந்த ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்து லெஃப்ட்லேயும், டெலிஃபோனிக் கண்ட்ரோல்ஸ் வந்து கீழே தனியாகவும், அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் ரைட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த ஸ்டீரிங் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் இந்த ஒரு தம் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா டில்ட் அட்ஜஸ்டபிள். இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் கன்சோல் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்வின் போர்ட் இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாக்கோ மீட்டர், ஃபியூல் கேஜ், அப்புறம் ஸ்பீடோ மீட்டர், அப்புறம் டெம்பரேச்சர் கேஜ் எல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது முந்தின மாடல் பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் காஜ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் மாடலில் வந்து இந்த டெம்பரேச்சர் காஜ் கொடுக்கல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4.2 inch ஒரு எம்ஏடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பெலினோ மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து கம்ப்ளீட் ட்ரைவ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து வித் கிராஃபிக்கல் ஒரு டிஸ்பிளேல வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது. இந்த சீட் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக அந்த சீட் வந்து ஒரு ஃபேப்ரிக்கில் வரும், பட் இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் கொடுத்துருக்காங்க. சீட் வந்து நல்லா விட்டாவும் அன்றைக்கு சப்போர்ட் நல்லா டீசென்டாகவே இருக்குது. அது மாதிரி சைட் போல்ஸ்டிங் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த சீட் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிளாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் மூவிங் எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த ஏபி பெடல் பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டாகவே லேவ் பண்ணியிருக்காங்க. ஒரு டெட் படம் கூடவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டோர் பேட்ல அப்படி தான் நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லாம் இருக்குது. நிறைய பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது, அவர் மேக்சின் ஹோல்டர் வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து டிரைவர் ஆம் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து சின்ன ஒரு குஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. ப்ளஸ் இந்த கம்ப்ளீட் பவர் விண்டோ ஆப்ரேட் பண்ண சுவிச், அந்த கம்ப்ளீட் கன்சோலில் வந்து ஒரு உடன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே இருக்குது. இப்போ இன்க்ரஸ் பற்றி பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக உட்காந்துக்கலாம். நான் வந்து 5'7" பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நல்ல லெக் ஸ்பேஸ் வந்து டீசெண்டாகவே இருக்குது. ஸோ இந்த டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா ஆலோட டிரைவர் சீட் போஷன் வச்சுருக்கேன், பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆம்பிள் லெக் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட்ரைத்த சப்போர்ட் நல்ல டீசெண்டாகவே இருக்குது, நல்ல ஹெட்ரூமாகவும் இருக்குது. ஸோ இந்த கோபாசன் சீட்டு பார்த்தீங்கன்னா ஆல் த வே பேக்கில் வச்சுருக்கோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டில் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து பேக்கில் வந்து யாருக்குமே ஒரு இஷ்யூமே இல்லை. ஸோ வந்து இங்கே வந்து ஒரு ஆம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஹைவேஸில் போகும்போது நல்ல ஃப்ரீயாக உட்காந்து அப்படியே வச்சுட்டு போகலாம். ஸோ இதில் வந்து ரெண்டு மாடல் ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியர் பேசஞ்சர் கம்ஃபர்ட்டுக்காக ஒரு ஏசி வெண்டும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு மொபைல் ஹோல்டர் வித் மொபைல் ஒரு சாக்கெட் சார்ஜிங் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு ஐசோஃபிக்ஸ் ஆங்கரேஜும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ரியர் ஹெட்ரெஸ்ட் வந்து ரிமூவபிள் டைப் தான். அப்புறம் இப்போ எக்ரெஸ் பற்றி பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். டிசைரோட இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே இன்ஜின் ஆப்ஷன், ரெண்டு கியர் பாக்ஸ் ஆப்ஷன். உங்களுக்கு 1.2 liter இன்ஜின் K12N அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டுவல் ஜெட் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா உங்களுக்கு ஒவ்வொரு சிலிண்டர்லையுமே ரெண்டு ஸ்பார்க் ப்ளக் வந்து வரும். அதனால் பழைய K12 இதுக்கும் வந்து அந்த இந்த அப்டேட் K12 பார்த்தீங்கன்னா அந்த பழைய K12 சேல்ஸில் இருக்குது. இந்த K12N பார்த்தீங்கன்னா 90 PS, அதாவது 83 7 PS வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டார்க் வந்து 113 Nm, சேம் தான். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 5-speed மேனுவலுக்கு வந்து 23.26 km/L, AMTக்கு வந்து 24.02 km/L வந்து மைலேஜ் சொல்லியிருக்காங்க. என்ஜின் பே பற்றி பார்ப்போம். ஒரு நீட்லி லேட் அவுட் என்ஜின் பே, பெட்ரோல் என்ஜின். உங்களுக்கு டீசலுக்கான ஸ்பேஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு குட்டியான ஒரு என்ஜின் தான். அப்புறம் வந்து உங்களுக்கு என்ஜின் கவர் வந்து ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த பெஸ்ட் ரோடன்ஸ் அந்த எலி அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ப்ளஸ் உங்களுக்கு அந்த சிலிண்டர் ஒவ்வொரு சிலிண்டர்லையுமே உங்களுக்கு வந்து ரெண்டு ஜெட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த பிஎஸ்6 அப்கிரேடேஷனில் வந்தது. நீட்லி லேட் அவுட், அதாவது ஒரு மெக்கானிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்லேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு இன்சுலேஷனுமே கொடுத்துருக்குறது ஒரு பாசிட்டிவ். நமக்கு இந்த டிசைர் இப்போ ட்ரைவ் பண்ணுவோம். இதான் உங்களுக்கு கீ ஃபாப், நல்ல ஒரு டிசைன் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லாக்கிங் அன்லாக்கிங் அப்புறம் பூட் ரிலீஸ் லாங் ப்ரெஸ்ஸுக்கு வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதிலே வந்து மேனுவல் கீக்கும் ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட், அதனால் பாக்கெட்டில் அல்லது கப் ஹோல்டரில் வந்து கீயை வச்சுட்டு இது AMT வெர்ஷன். பிரேக் பெடலை டிப்ரெஸ் பண்ணிவிட்டு புஷ் பட்டன் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்டார்ட் ஆகுது. சிம்பிளான ஒரு கிராங்கில் ஸ்டார்ட் ஆகுது. எந்த ஒரு நாய்ஸ் வைப்ரேஷன் எதுவுமே இல்லை. ஒரு சின்ன வைப்ரேஷன் கூட வந்து உங்களுக்கு வெஹிக்கிளில் ஃபீல் ஆகலை. ட்ரைவ் பண்ணுவோம். ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக சீட் பெல்ட் போடுங்க. அவங்க கூட இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். அது உங்கள் சேஃப்டியாக என்ஹான்ஸ் பண்ணும். நம்ம வழக்கமாக கடைசியாக ட்ரைவ் ரிவ்யூ முடிக்கிற அந்த பிரிட்ஜில் தான் வந்து இப்போது இன்றைக்கி டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிரிட்ஜில் இருக்கிற அந்த எக்ஸ்பேன்ஷன் டான்ஸில் எல்லாம் ரைட் குவாலிட்டி எப்படி இருக்குது, வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ரைட் குவாலிட்டியை பொறுத்தளவுலக்கும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ஸில் வந்து கட் ஆகிறப்ப கூட ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. எந்த விதமான டாஸிங் அந்த மாதிரி எதுவுமே வெஹிக்கிளில் ஃபீல் ஆகலை. ஸ்டியரிங்கில் சின்ன ஒரு வெயிட் இருக்குது. அதோட பெரிய பாசிட்டிவ் என்னென்னா உங்களுக்கு அந்த AMT கியர் பாக்ஸ் ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு டிரைவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாட்டடாக இருக்குது. அந்த கியர் ஷிஃப்ட்ஸ் வந்து ரொம்ப தெரியவே இல்லை அந்த அளவுக்கு நல்லா சொல்லலாம். இப்போது ஸ்பீடு பில்ட் ஆனது வந்து கண்டிப்பாக தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த டுவல் விவிடியோட ஃபங்க்ஷனுக்கும் அந்த 90 PS டிஃப்ரென்ஸும் வந்து கண்டிப்பாக தெரியுது. 90 பக்கம் வந்துட்டோம். அந்த ஒரு எஃபர்ட்டே தெரியல. சிம்பிளாக வந்து வெஹிக்கிள் உங்களுக்கு ஸ்பீட் பில்ட் ஆகிடுச்சு. இன்னொன்று ஆல் அரவுண்ட் விசிபிலிட்டி உங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து வெஹிக்கிளோட ஓவரால் ஸ்ட்ரக்சருமே நல்லா தெரியுது. கரெக்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குது. பானட் விசிபிளாக இல்லை, இருந்தாலுமே அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது. சின்ன கார் ஓட்டுற ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஹைவேல ஒரு 80-90 ட்ரைவ் பண்ணிட்டு வந்தப்போ வந்து ஸ்டியரிங்
ஒரு சின்ன வெயிட் ஆட் ஆச்சு. அதனால ஒரு பெரிய ஃபீட்பேக் அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு இல்லை, இருந்தாலுமே ஒரு போதுமான அளவுக்கு ஒரு வெயிட் வந்து ஆட் ஆகுது. மற்றபடி பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பாஞ்சினஸ் இருக்கு, ஆனாலுமே பிரேக் உங்களுக்கு அடிக்குவேட்டா ஒர்க் ஆகிறதுனால ஒரு நல்ல பைட் இருக்கு, ஒரு ரீஷரிங் பைட் இருக்குது. மற்றபடி இன்னும் கொஞ்சம் வந்து பெடலில் ஃபீல் இருந்திருக்கலாம். வீக்கிலோட டேர்னிங் ரேடியஸ் பற்றி பார்த்துக்கலாம். உங்களுக்கு 4.8 meters தான் டேர்னிங் ரேடியஸ், அதனால் அதுவுமே ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. மற்றபடி இந்த மாதிரி ஸ்பீட்ஸில் வந்து ஸ்டியரிங் நல்லா லைட்டாக இருக்குது, உங்களுக்கு யூசேஜுக்கு நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இப்போ நம்ம மார்த்தவனம் டவுனுக்குள்ளே என்டர் ஆகிறோம். இந்த மாதிரி சர்வீஸ் ரோட்டில் எல்லாம் என்டர் ஆகிறப்ப கண்டிப்பாக இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஆல் ரவுண்ட் மிரர்ஸை வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு என்டர் ஆகுங்க. இப்போ ஒரு க்ரௌடனான கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிற ஒரு சிட்டி அல்லது டவுனுக்குள்ளே டிரைவ் பண்ணுறப்ப எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சிட்டி ஸ்பீட்ஸில் வந்து திருப்பியுமே சொல்ல வேண்டிய ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, ஸ்டியரிங் வந்து நல்லா லைட்டாக இருக்குது, அதனால் அது நமக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது டிரைவிங்கை கொஞ்சம் ஈஸியாக்குறதுக்கு. இன்னொன்று ரொம்ப பாசிட்டிவ் வந்து ஆல் அரவுண்ட் விசிபிலிட்டி. மிரர்ஸ் வந்து உங்களுக்கு இப்போது ஏ பில்லரும் வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காகலாம் இல்லை, ஒரு அடிக்குவேட்டான சைஸில் தான் இருக்குது. மிரர்ஸுமே ரொம்ப பெருசு கிடையாது. பழைய ஃபஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் டிசைரை கம்பேர் பண்ணுறப்போ வந்து இந்த ஜென்ரேஷனில் உங்களுக்கு மிரர்ஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, அதனால் அதுவுமே ஒரு இஷ்யூ இல்லை. விசிபிலிட்டி நல்லா இருக்குது கண்டிப்பாக. பானட் தெரியல முதல்ல சொன்ன மாதிரி, ஆனாலுமே ஒரு குட்டி காரை டிரைவ் பண்ணுறதுனால அதுவுமே பெரிய ஒரு ஃபேக்டராக தெரியல. இன்னொரு பாசிட்டிவ் வந்து ரைட் குவாலிட்டி. ரைட் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக நல்லா சார்ட்டடாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா என்ஜின் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். இன்னொன்று இது ஏஎம்டி ஆனதுனால அந்த ஏஎம்டியுமே சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுது. இப்போ நான் வந்து ரொம்ப ஆக்சலரேட் பண்ணவே இல்லை, லைட் ஃபுட்டோட தான் அப்படி என்னது ஒரு சேம் ஸ்பீடில் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஸ்பீட்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிறது தெரியல, அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. அப்புறம் என்ஜினுமே ஒரு சின்ன நாக்கிங் கூட எந்த இடத்துலையுமே அது அந்த ஏஎம்டி வந்து எந்த கியரில் ஸ்லாட் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கவோ ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரியோ தெரியல, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. என்ஜினோட ரெஸ்பான்ஸுமே உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அன்னியவனாக பேவ் பண்ண ரோட்டில் வந்து உங்களுக்கு அந்த ரைட் குவாலிட்டி கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்குது. இப்போ ஒரு எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ் ஏற இறங்கணும், அதுலேயுமே உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை, அப்படி வண்டி ஃப்ளோட் ஆனது மாதிரி தான் உள்ளே வந்துச்சு. அந்த சஸ்பென்ஷனோட டியூனிங்கை வந்து நல்ல விதத்தில் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சின்ன கார்னர் வருது, அப்படி அப்ரோச் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு 60ல் ஒரு நல்ல டேர்ன் ஆகிற ஒரு கார்னர் தான், ஒரு 60ல் கட் பண்ணோம். உங்களுக்கு ஸ்டியரிங்கில் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு எந்தூசியாஸ்ட் லெவலில் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபீட்பேக் கிடையாது. மற்றபடி ஒரு தேவையான அளவுக்கு உங்களுக்கு வெயிட் ஆட் ஆச்சுது. லைன் ஆக்சுவலாக வந்து நல்லா மெயின்டைன் ஆச்சு, அதாவது அண்டர் ஸ்டியர் ஓவர் ஸ்டியர் அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகலை. இன்னொன்று என்னென்னா இந்த தேர்ட் ஜென்ரேஷன் டிசைரில் ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஃபஸ்ட் வெர்ஷனில் வந்து உங்களுக்கு ஸ்டியரிங் வந்து ரொம்ப நம்ப ஃபீல் ஆச்சு. என்னென்னா எந்த விதத்துலையுமே ஃபீட்பேக் கிடையாது, ரீசெண்டர் ஆகாது, அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்து அதை வந்து கொஞ்சம் டியூன் பண்ணி இந்த ஃபேஸ் லிஃப்டில் வந்து அவங்க கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ரீசெண்டர் ஆகுது. இப்போ இன்னொரு கார்னர் அப்ரோச் பண்ணுறோம். கொஞ்சம் ஸ்பீடு வச்சு உங்களுக்கு பாடி ரோல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். இப்போ பாடி ரோலை பொறுத்தளவில் டிரைவராக எனக்கு அது வந்து ரொம்ப ஃபீல் ஆகலை, ஆனால் பின்னாடி இருக்க பேசஞ்சர்ஸுக்கு வந்து அந்த பாடி ரோல் வந்து ஒரு மூமெண்ட் வந்து நமக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு பின்னாடி இருக்கிற பேசஞ்சர்ஸுக்கு வந்து ஃபீட்பேக் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 163 millimeters கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சப் 4 meter செடானுக்கு வந்து இது கொஞ்சம் கம்மி தான், பட் நார்மலான இந்தியன் ஸ்பீட் பிரேக்கர்ஸில் வந்து கண்டிப்பாக அடிப்பக்கம் வந்து ஸ்க்ராப் ஆகாது, அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. இப்போ இந்த மாதிரி ஸ்டேட் ஹைவேஸில் வந்து நீங்கள் ஸ்மூத்தாக அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட அந்த என்ஜின் ரிஃபைன்மெண்ட் வந்து டாப் நாச்சாக இருக்குது, உங்களுக்கு எந்த விதமான நாய்ஸ் வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லை. அப்புறம் அந்த ஏஎம்டியுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து அந்த கியர் ஷிஃப்ட்ஸை பண்ணுது, உங்களுக்கு அந்த ஒரு ஷிஃப்டோட ஜெர்க் வந்து பெருசாக இல்லை, ஒரு ரொம்ப மினிமலான ஜெர்க். அதுவுமே நீங்கள் கொஞ்சம் ஹார்டாக ஆக்சலரேட் பண்ணி ஒரு ஹையர் ஆர்பிஎம்ல அது ஷிஃப்ட் ஆகிறப்ப மட்டும்தான் ஒரு சின்ன ஜர்க் தெரியுது. மற்றபடி ஸ்லோ ஸ்பீட்ஸில் வந்து ஒரு சிவிடி அளவுக்கு வந்து சிவிடி அளவுக்கு இல்லாட்டி கூட க்ளோஸ் டு சிவிடி அந்த குவாலிட்டி வந்து அந்த கியர் ஷிஃப்ட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் ரிஃபைன்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப வெல் சார்ட்டடாக இருக்குது. இப்போ நம்ம அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு வில்லேஜ் ரோடுக்குள்ளாடி என்டர் ஆகிறோம். இண்டிகேட்டர்ஸ் போட்டு கண்டிப்பாக மிரர்ஸ் செக் பண்ணி என்றாங்க.
இப்போ இந்த டிசைர் வந்து மோஸ்ட் பாப்புலர் சாய்ஸாக எந்த மாதிரி பையர்ஸ் வருவாங்கன்னா ஃபேமிலி ஓரியன்ட் பையர்ஸ், அதாவது ஒரு குட்டி ஹேட்ச்சை வச்சுட்டு அடுத்ததாக ஒரு சப்ஃபோர் மீட்டர் செடானுக்கு அப்கிரேட் ஆகுறவங்க தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. ஏன்னா ஸ்பேஷியஸான ஒரு கார் உங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும். அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பெட்ரோல் என்ஜின் ப்ளஸ் ஏஎம்டி காம்போ ப்ளஸ் இந்த வெஹிக்கிளோட ஓவரால் டைமென்ஷன்ஸும் விசிபிலிட்டியும் பார்க்குறப்போ வந்து டிரைவிங் ஈஸியாக இருக்குது. ஏன்னா டைமென்ஷன்ஸ் வந்து பிரச்சனையே இல்லை, கூடல நல்ல விசிபிலிட்டி இருக்குது, உங்களுக்கு தேவையான பவர் இருக்குது. இப்போ நான் ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு இருந்தேன், டக்குன்னு எனக்கு அந்த அடுத்த கார்னர் நான் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஓவர்டேக் பண்ணி நான் வெளியே வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்சிலேட் பண்ணேன். அந்த நான் கேட்ட பவரை வந்து கரெக்டாக என்ஜின் கொடுத்துச்சு, கரெக்டாக ஓவர்டேக் பண்ணி வர முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிகாலிட்டியில் பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த வெஹிக்கிள் வந்து நல்லா சூட் ஆகுது. இப்போ வந்து நம்ம வழக்கமாக ஷூட் பண்ணுற ப்ளஸ் ரோட் டெஸ்ட் பண்ணுற ஹைவேஸில் வந்து என்ட்ராகிறோம், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற ஹைவேஸில் என்ட்ராகிறோம். ஹைவே மேனஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ என்விஹெச் பேக்கேஜ் அப்புறம் ஏசி வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, ஏசி வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ளோவர் ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன். வெளியில் டெம்பரேச்சர் இன்னும் ஜாஸ்தி ஆகலை, ஆனாலுமே மினிமல் ஃபேன் ஸ்பீட்லேயே வந்து நல்ல கூலாக வந்து கேபினை வச்சுருக்கிறது. அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்ல பவர் வந்து உங்களுக்கு ஏசி கொடுக்கும், அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ரெவ் பண்ணி நீங்கள் அந்த கியர் ஷிஃப்ட் பண்ணுறப்போ வந்து அந்த ஏஎம்டி வந்து அந்த ஒரு சின்ன ஷாக், அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிறது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஃபீல் வந்து உள்ளே கிடைக்குது. மற்றபடி அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக நம்ம மேனுவலாக ஷிஃப்ட் பண்ணால் கூட அந்த ஒரு சின்ன ஒரு ஷாக் வந்து கிடைக்கும். ஸ்பீடு வந்து ஒரு ஒரு எந்த கஷ்டமுமே இல்லாமல் வந்து ஸ்பீட் பில்ட் ஆகுது. இப்போ ஒரு 90 தாண்டி வந்துட்டோம், நான் பெருசாக ஃப்ளோர் பண்ண கூட இல்லை இன்ஜின் ஆக்சலரேட்டரை. இப்போ ஹைவேல வந்து நல்லா ஃப்ளோர் பண்ணி ரவ் பண்ணால் கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் நல்லா ஃப்ளோர் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு 4500 ஆர்பிஎம்ல போய் தான் ஒரு 4000 ஆர்பிஎம் கிராஸ் பண்ணி தான் வெஹிக்கிள் வந்து கியர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆச்சுது. அதுவுமே நல்லா பாசிட்டிவ் தான், அதாவது நீங்கள் கேட்குற மாதிரி அந்த ஏஎம்டி வந்து உங்களுக்கு பவர் பில்ட் ஆகி தருது. இப்போ என்விஹெச் பேக்கேஜில் வந்து வைப்ரேஷன் அண்ட் ஹார்ஷ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக எங்கேயுமே இல்லை. என்ஜினோட ரம்பிள் வந்து நல்லா ஃப்ளோர் பண்ணி ட்ரைவ் பண்ணிங்கன்னா ஒரு 3000 கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆர்பிஎம் வந்த பிறகு தான் உங்களுக்கு அந்த என்ஜின் வந்து ஆடிபிளாக உங்களுக்குள்ளே கேட்குது, மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ ஹைவே ஸ்பீட்ஸ்லேயுமே உங்களுக்கு அந்த லைட் பில்டாக இருந்தால் கூட ஒரு 90-100 அந்த ரேஞ்சில் வரைக்கும் உங்களுக்கு அப்படி ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி போகிறதுக்கு வந்து எந்த இஷ்யூமே இல்லை, நல்ல பிளானடாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் க்ராஸ் பண்ணிவிட்டு 100+ வந்து ஸ்பீட் பில்ட் பண்ணி பார்ப்போம். பிரேக்கிங் பற்றி பார்த்தோம்னா ஹை ஸ்பீட்ஸ்லேருந்து நீங்கள் பிரேக் பண்ணுறப்போ வந்து ஒரு சின்ன நோஸ் டைவ் எவிடண்டாக இருக்குது. முதல்ல நம்ம சிட்டியில் ட்ரைவ் பண்ணப்போவே சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு பிரேக் ஃபீல் வந்து பெடலில் இருந்திருக்கலாம். இப்போ ஹைவே ஸ்பீட்ஸில் வந்து ஒரு 100+ நாங்கள் வந்தப்போ வந்து உங்களுக்கு ஸ்டியரிங்கில் தேவையான அளவுக்கு வெயிட் ஆட் ஆகுது. முதல்ல சொன்ன மாதிரி தான் அது ஒரு ஃபீட்பேக்காக சொல்ல முடியாது, இருந்தாலுமே ஒரு சின்ன ஹெஃப்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ஜினோட பவர் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோவர் எண்டில் சிட்டியில் ட்ரைவ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஒரு 90 வரைக்கும் ஸ்பீட் வந்து ஈஸியாக பில்ட் ஆகுது, 90-100+ வரைக்கும் வந்து ஸ்பீட் ஈஸியாக பில்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டாப் எண்டில் வந்து அந்த அளவுக்கு அந்த பவர் வந்து என்ஜினில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சிட்டி ஸ்பீட்ஸில் வந்து ஓவர்டேக்கிங்காக இருக்கலாம், நார்மலான டிரைவிங்காக இருக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஹைவேயில் ஹை ஸ்பீட்ஸில் மட்டும் வந்து உங்களுக்கு ஒரு டாப் எண்டில் அந்த பிரெத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது மாதிரி ஃபீல் ஆகுது. அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை, ஏன்னா உங்களுக்கு மற்றபடி ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நல்லா மைலேஜ் கொடுக்குது, நல்லா ஸ்மூத்தாக ரிஃபைண்டாக இருக்குது. அதனால் அது வந்து ஒரு நெகட்டிவாக இருந்தால் கூட அது ஒரு ஓவராலாக பேக்கேஜாக பார்க்குறப்ப அது ஒரு பாசிட்டிவ் தான். இப்போ இந்த டிசைரை வந்து நம்ம தரவா ரோட் டெஸ்ட், எக்ஸ்டீரியர், இன்டீரியர் எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டோம். இப்போ இந்த டிசைரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டர்நெட்டில் டக்குன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ரௌடடான ஒரு சப்ஃபோர் மீட்டர் செடான் செக்மெண்ட்டில் வந்து பிளேஸ் ஆகிருக்கிற ஒரு ப்ராடக்ட், பெஸ்ட் செல்லராக இருக்குது. நீங்கள் இன்டர்நெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்டு குவாலிட்டி கம்மி, டீசல் இன்ஜின் இல்லை, அந்த மாதிரி என்ன தான் நெகட்டிவ்ஸ் சொன்னாலுமே ஸ்டில் டாப் செல்லராக இருக்கிறதுக்கான ரீசன்ஸ் என்னென்னா அந்த ஒரு ப்ராக்டிக்கலான பெட்ரோல் என்ஜின். இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்து அந்த டுவெல் விவிடி எல்லாமே அப்கிரேட் பண்ணி அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ப்ளஸ் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கேபின், அந்த ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா கேபின் ஸ்பேஸ் நல்லா இருக்குது. ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு என்னென்ன தேவையான ஃபீச்சர்ஸ் தேவையோ அது எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பையருக்கு ஸ்டில் ஒரு சப்ஃபோர் மீட்டர் செடான் யோசிக்கிறீங்கன்னா
ஒரு நல்ல சாய்ஸ் வந்து டிசைர். இந்த டிசைர் 2020 ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கொடுக்குற ரிக்வெஸ்ட்ஸ்க்காக ரொம்ப நன்றி. ஆனால் வந்து நிறைய கார்ஸ் வந்து நாங்கள் ஒரு ஷெடியூலில் கரெக்டாக பண்ணிட்டு வரோம். அதுலேயும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட்டில் ஒன்று வந்து நம்மளோட டிசைர், அது பண்ணியிருக்கோம், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். மற்ற கார்ஸ் நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பண்ண வேண்டிய கார்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டைமில் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம். ப்ளஸ் வந்து நம்மளோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ், இன்ஸ்டாகிராம் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இன்றைக்கி ஒரு சேஃப்டி டிப் என்னென்னா, நீங்கள் காரை வந்து மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னா, கண்டிப்பாக ஷெடியூல்டு மெயின்டெனன்ஸில் கம்பெனி சொல்லியிருக்கிற எல்லா சர்வீஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, ப்ளஸ் வந்து நம்மளோட பர்சனலாக நம்ம அதை கேர் பண்ணோன்னா, கண்டிப்பாக ஒரு காரோட லைஃப்பை வந்து நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து அதுக்காக ஒரு இன்டெகிரேட்டட் ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ நம்ம ஃப்யூச்சரில் பண்ணலாம். நம்ம மோட்டோவேகன் ஃபேமிலிக்கு ஒரு சின்ன சஜஷன் என்னென்னா, நம்ம இந்தியனா நம்ம பீப்புளோட எக்கனாமிக் கண்டிஷனுக்காக தான் கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த லாக்டவுன்ஸ் எல்லாம் லிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கொரோனா சுச்சுவேஷன் இன்னும் உண்மையிலே மாறல. என்னையும் நம்ம டீமை எல்லாரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், நம்ம கண்டிப்பாக வந்து சோஷியல் டிஸ்டன்சிங், கவர்மெண்ட் சொல்கிற அந்த ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். நம்ம மோட்டோவேகன் ஃபேமிலி அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேவைக்கு மட்டும் வெளியே போங்க, மற்றபடி வந்து கார்ஸையும் க்ளீனாக வச்சுக்கோங்க. பர்சனல் ஹைஜீன், ஹேண்ட் சானிடேஷன் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். நிறைய ரிக்வஸ்ட் இருந்ததுனால இந்த டிசைர் 2020க்காக நம்ம டீலர்ஷிப்பை நிறைய நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பீரியட் டீலர்ஷிப்பில் இருந்து கிடைக்காதனால இன்றைக்கி வந்து மிஸ்டர் ஆல்பின் ஜோஸ்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு ஃப்ரெண்டு தான் இந்த வெஹிக்கிள் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. நம்ம டீம் சார்பாக, நம்ம மோட்டோவேகன் ஃபேமிலி சார்பாக அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இன்னொரு ரிவ்யூவில் நம்ம சந்திப்போம். அண்டில் தென், பை பை ஃப்ரம் மோட்டோவேகன். டிரைவ் ரெஸ்பான்சிபிலி. இந்த டிசைரை வந்து டிரைவ் பண்ண நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லாக்கிங், அன்லாக்கிங், அப்புறம் பூட் ரிலீஸ்க்கான பட்டன் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு பேட்டரி வீக் ஆயிடுச்சுன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கான கீ ஸ்லாட்டும் ரெண்டு. பைக்கில் பைக்கிலோட இன்ஜின் பே பற்றி பார்ப்போம். பிடிச்சிட்டோமே போட்டு இருக்கு. நல்ல ஹெட்ரூம் இருக்கு. சீட் அப்படி தான் இல்லை, வித்தா உட்காந்துக்கலாம். ஒரு மறந்துட்டு வெல்கம் பேக் டு மோட்டோவேகன். நம்ம மோட்டோவேகன் சேனலில் சப்ஃபோர் மீட்டர் எம்பிவி ஆகட்டும், செதான் ஆகட்டும், எஸ்யூவி ஆகட்டும், நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணும்போது எஸ்யூவி அந்த சப்ஃபோர் மீட்டர் செதான்ஸ் ஒரு மிஸ்டேக் பண்ண போமா. ஹாயஸ் வெல்கம். ஐயே இனிஷியலி லான்ச் பண்ணும்போது ஸ்விஃப்ட் டிசைர் அந்த ஸ்விஃப்டோட மானிக்கரோட வந்துருந்து, இப்போ 2017 அவங்களோட அந்த தேர்ட் ஜென்ரேஷன் வந்ததுக்கப்புறம் வெறும் ஸ்விஃப்ட்னு தான் சொல்கிறாங்க. இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு கட். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னா எல்எக்ஸ்ஐக்கு வந்து 588,000 ஒரு சின்ன அப்டேட். என்னன்னா நம்ம சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் தெரியும் நினைக்கிறோம். நம்ம இப்போ வந்து ட்விட்டர்லையும் ஒரு motowagon.in சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் நம்ம பண்ணியிருக்கோம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. இது ஒரு வெப்சைட், ட்விட்டர் பிளஸ் ஆடியோ மட்டும். ஹலோ ஹலோ செக் ஹலோ